சார், எம்ஜிஆர் எம்டிஆரை வந்து விஜய் வந்து கம்பேர் பண்ணி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாரு. அவங்கெல்லாம் வந்தாங்க அந்த மாதிரி நானும் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. எந்த அளவுக்கு அது பாசிபிள்? எம்ஜிஆரை கம்பேர் பண்ணும்போது அவர் 20 ஆண்டு காலம் திமுகவில் இருந்திருக்கிறாரு. என்டிஆருக்கு வந்து அங்கே இருக்கிற மக்களோட மனநிலை வேறு. இது எப்படி அவர் சொல்லிக்க முடியும்? அதாவது எம்ஜிஆர் மூன்றெழுத்து, விஜய் மூன்றெழுத்துன்னு பிராண்டிங் பண்ணுறாரு. சீமான் எம்ஜிஆர் ஊழல்வாதி, 50 வருஷம் திராவிட ஆட்சியில் எம்ஜிஆர் ஊழலுங்கிறாரு. விஜய் எம்ஜிஆர் ஊழலுங்கிறாரா இல்லைங்கிறாரா? அந்த இடத்துல ஆன் பாலிசி சீமான் வந்து விஜயை அவுட்விட் பண்ணிடுறாரு இல்லையா. நீங்கள் என்ன பிராண்டிங் போட்டு என்ன மூன்றெழுத்து பண்ணாலும் ஊழலியா? அது கமல்ஹாசன் சொன்னார், நான் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொன்னார் கமல்ஹாசன். அதுதானே சொன்னார், இதே விஜய் சொன்ன மாதிரி தானே எம்ஜிஆர் சொன்னார். கமல் மூன்றெழுத்து, எம்ஜிஆர் மூன்றெழுத்துன்னு சொல்லலை. இப்போ நீங்களும் சொல்கிறீங்க, உடனே சீமான் சொன்னார் எம்ஜிஆர் ஊழல்வாதி, சாராயவாரிகளை கல்வி தந்தை ஆக்கினார்னு சொன்னார். அப்போ சீமானுக்கு ஏன் ஓட்டு போடுறான்? எம்ஜிஆரே இப்படி அடித்து பண்ணுறான். எம்ஜிஆர் பேரை சொல்லி ரஜினி ரசீரன் சொல்லிக்கிட்டு சந்தர்ப்பவாதமாக எம்ஜிஆர் ரசீரன் வேலை ஆயுதம் இன்னொரு படத்துலான்னு சொல்லும்போது இந்த ஆள் சந்தர்ப்பவாதி, லாபத்துக்காக எதையும் சொல்லுவான். அந்த எண்ணம் மக்கள் மத்தியில் வருது. ஸோ இதனால் வந்து ஒன்றும் விஜய்க்கு வந்து ஆதரவளம் பெறுகிறாது. சந்தர்ப்பவாதிங்கிற ஒரு கெட்ட பேர் தான் வரும். நீங்கள் 214 நான் நிற்பேன்னு சொல்லி வேறு என்ன சொல்லணுங்கிறத நான் சொல்லித்தர வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் என்லைட்டன் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எம்ஜிஆரை சொல்கிறது பலகீனம். கமல்ஹாசன் அந்த பலகீனத்தை சீமான்டே சந்திச்சுட்டு போனார். மீண்டும் நீங்கள் எம்ஜிஆர் அட்டின்னு சொல்லி பாருங்கள், சீமான் எப்படி விஜய் அடிக்கிறாருன்னு அப்போ தெரியும்.